हलो फ्रेंड्स, गुड मॉर्निंग, दिस इज गौतम फ्रॉम नेत्रोपेट्स। इप्पो नम्म पाक्क पोर टॉपिक एन्नन्ना, नम्म फॉर्मोड अपडेट था। इदु नम्म फॉर्मोड सेकंड अपडेट कुडुक्कुरोम। नम्म फॉर्म पाथिंगन्ना उंगलुक्कु तेरियुम, नल्ला सुत्ति वंदु नल्ला मरमा दान इरुक्कुम, ओरलव नल्ला कुलुकुलुन्ना एरिया वंदु इप्पोदैक्कु इरुक्कु। आना सम्मर स्टार्ट आयिरुच्चु, सो केजुक्कुल्ल वंदु நமக்கு நல்ல ஹீட்டு தெரியுது. வாங்க நம்ம கேஜுக்குள்ளே போவோம். கேஜுக்குள்ளே நல்ல ஹீட் இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவு உங்கள் கேஜ் நல்ல சேஃபான பிளேஸில் வைங்க, நல்ல வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. மேலே வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க தென்னை மரம் ஓலை அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தட்டி சொல்லியிருக்கேன், தட்டி வந்ததுக்கப்புறம் மேலே தட்டியே போட்டுருவேன். அப்புறம் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் மேலெலாம் நான் துணி போட்டிருக்கேன். வெயில் கால வெயில் டயத்தில் வந்து அந்த ஒரு 11 மணி அந்த டயத்தில் வந்து மேலே அந்த துணி மேலே தண்ணி ஊற்றி விட்டுருவேன். ஸோ வந்து கேஜ் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கும். வாங்க நம்ம கேஜுக்குள்ளே போவோம். இது நம்ம ஃபஸ்ட் அப்டேட் பார்ட் தான் தெரியும். இந்த இதில் வந்து நம்ம வந்து 3 காக்டெயில் வந்து ப்ரீடிங் போட்டிருந்தோம், 3 காக்டெயில் பேரை. ஆனால் வந்து சக்ஸஸ் இல்லைனால எல்லா காக்டெயிலும் தனித்தனியாக பிரித்து போட்டிருந்தேன். மொத்தமாக ஒரே கேஜில் போட்டுட்டு அப்புறமேட்டு வந்து பேர ஆரில் எடுத்து போட்டிருந்தேன். ஆல்ரெடி ஒரு லுட்டினோவும் க்ரீம் கிரஸ்டட் அல்பினோவும் பேரா இருந்துச்சு, அது தனி கேஜில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். மற்ற இந்த 4 பேர்ட்ஸையும் போட்டிருக்கேன். இதில் 2 மேல் 2 ஃபீமேல் இருக்குது, அது எப்படி பேராதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து தனியாக பிரித்து போட்டிருந்த காக்டெயில். மீது 2 கேஜ் இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 டேஸில் அது பேர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனதுக்கப்புறம் நான் அதை திரும்ப பிரித்து போட்டுருவேன். இது வந்து நம்ம ஃபின்ச்சஸ் கேஜ் தான், பார்த்துருப்பீங்க. அது வந்து ஜம்போ ஃபின்ச்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபின்ச்சஸ் தான். பாருங்கள், இதுதான் வந்து நம்மகிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் பேரண்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 9 எக் வச்சுச்சு, 7 சிக் பொறிச்சிருச்சு, எல்லா சிக்குமே வந்து நல்ல ஹெல்த்தியாக வளர்த்துருச்சு. இது வந்து நம்மகிட்ட இருக்க இன்னொரு ஜம்போ பேர். இது வந்து நார்மல் பேர் தான், மேல் மட்டும் ஷோ ஃபின்ச்சஸ். இதுவும் வந்து செகண்ட் கிளச்சுக்கு குஞ்சு வச்சுருக்கு. ஃபஸ்ட் கிளச்சில் வந்து 4 சிக்கு கொடுத்துச்சு, செகண்ட் கிளச்சில் குஞ்சு வச்சுருக்கு, முட்டை பிடிச்சிச்சு. பார்ப்போம் அந்த குஞ்சு அப்டேட் ஃபியூச்சர் பார்ப்போம். இது வந்து நார்மல் ஃபின்ச்சஸ். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஃபின்ச்சஸ் தான். இது வந்து 3 சிக் பொறிச்சிருக்கு, அதனால் வந்து அவங்க பேரண்ட்ஸோடு கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்கேன். இதை வந்து இதுவும் செகண்ட் கிளச்சு போட்டிருக்கேன், பார்ப்போம் எக்கு வைக்க இன்னும் வைக்கல வச்சதுக்கப்புறம் அப்டேட் சொல்லுவோம். இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஃபின்ச்சஸ் தான். இது வந்து செகண்ட் கிளச்சு, செகண்ட் கிளச்சிலையும் அது வந்து என்னன்னு தெரில, 2 சிக்கு தான் கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம காக்டெயில் ஒயிட் ஃபேஸ் அண்டு ஒயிட் ஃபேஸ் ஃபீமேல். இந்த பேரும் வந்து எக்கு வச்சு குஞ்சு பொறிச்சிருச்சு, அதை வீடியோ கடைசியில் பார்ப்போம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க டைமண்டோ, இது எல்லாத்துக்கும் தெரியும். இதுவும் வந்து இப்போ எக்கு வச்சு அடக்காத்துட்ருக்கு, பார்ப்போம் அதோட என்ன அப்டேட்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பார்ப்போம். இது வந்து நம்ம ஃபின்ச்சர் சிக்ஸ் தான், தனியாக பிரித்து போட்டிருக்கோம். அவங்க அம்மாட்டேருந்து வெளில வந்தனால தனியாக பிரித்து போட்டிருக்கோம். இதுதான் நம்ம ஃபார்மோட புது அப்டேட். இது வந்து நம்ம புது கேஜ் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக புதுசு கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர்கிட்ட செகண்ட்ஸில் வாங்கியிருந்தேன், கொடுத்துருந்தாரு. அந்த செகண்ட்ஸில் வாங்கின கேஜை எப்படி வந்து புதுசாக மாற்றுறது, புதுசாக பெயிண்ட் அடிச்சு எப்படி பண்ணுறதுன்ற பற்றி ஒரு ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன், நம்ம சேனலில் பார்த்துட்டு இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரஸ்டட் ஃபின்ச்சஸ், மேல் கிரஸ்டடு, ஃபீமேல் நார்மல் ஸ்பிளிட்டு தான். இதை வந்து இப்போதைக்கு சும்மா பேருக்கு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் பாக்ஸ் வைப்பேன். இது வந்து நார்மல் ஃபின்ச்சஸ், இதுவும் வந்து நார்மல் ஃபின்ச்சஸ் தான். இது எக் வச்சிருக்கு, இதோட அப்டேட் வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். இது வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜம்போ ஃபின்ச்சஸ், நல்ல பேரு. இது வந்து நம்மளோட கிரஸ்டட் ஃபின்ச்சஸோட பேபி தான், ஒரே ஒன்று கிரஸ்டடு, மற்ற 3 ஸ்பிளிட்டு. இதுதான் அவங்களோட பேரண்ட்டு. செகண்ட் கிளச்சுக்கு போட்டிருக்கேன், பார்ப்போம். மேல் வந்து அம்பர்லா கிரஸ்டட் ஃபீமேல், மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு. இதுதான் வந்து நம்ம காக்டெயில், முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல ஒயிட் ஃபேஸ் காக்டெயில். இவங்க வந்து எக் வச்சாங்க, 4 எக் வச்சாங்க. இவங்க வந்து ஹேட்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 4 எக்லேருந்து உள்ளே போய் பார்ப்போம், 3 குஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் 3 வந்து நல்லா ஹேட்ச் ஆகி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து ஒரு 3 வீக்ஸில் வந்து ஒரு குட்டி குஞ்சு இறந்துருச்சு, மற்ற 2 குஞ்சு தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த எப்படி என்ன கலர் வருது அப்படின்றத ஃப்யூச்சரில் பார்ப்போம், நம்ம சேனலில் பாருங்கள், ஃப்யூச்சர் அப்டேட்ஸில் உங்களுக்கு தெரியும். மற்ற காக்டெயிலும் வந்து ப்ரீட் பண்ணுவோம், அதோட அப்டேட்டும் வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த சிக்கு நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, நல்ல ஹெல்த்தியான சிக்கு தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு சக்ஸஸாக வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நல்ல கலராக வந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா லுட்டினோ பைடு, மேல் ஃபீமேல் வந்து உள்ளே இருக்குது. இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 4 எக் வச்சுருக்காங்க, ஒரு 1 வீக் வச்சு எக் வைக்க ஆரம்பிச்சு இப்போதைக்கு வந்து 4 எக் வச்சுருக்காங்க. உள்ளே பார்ப்போம் ஃபீமேல் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ க்ரீம் கிரஸ்டட் தான், ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்க, நான் அதனால் லைட்டாக தான் எடுத்திருக்கேன். இவங்களும் எக் வச்சுருக்காங்க, பார்ப்போம் என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு.
நல்ல ஃபீட் கொடுங்க. உங்கள் உங்களோட காக்டெயில் இல்லாட்டி ஃபின்சஸ் எது வந்து எக்கை வந்து ஹேச்சிங் டயத்தில் வந்து நல்ல ஃபீடு கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களும் வந்து பேர்ட்ஸோட சிக்குக்கும் நல்லா ஃபீட் பண்ணுவாங்க, அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா சம்மர் டைம், ப்ளீஸ் டேக் கேர் யுவர் பேர்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.